ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் எல்லாமே இன்டர்வியூ லெட்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்சவருக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கடை பணிக்கு தேர்வானோர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி வந்த நியூஸ் தான். 6503 ரேஷன் கடை பணியாளர் வேலைக்கு தேர்வானோர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு தமிழக அரசின் கூடுதலை தலைமை செயலாளர் அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்காங்க அப்படின்றாங்க. இதில் விவசாய கடன் வந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க, நடப்பாண்டில் பிப்ரவரி 17 வரைக்குமே 15,59,875 விவசாயிகளுக்கு 12,010 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. 2,68,866 பேருக்கு புதிய உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 2,18,000 பேருக்கு வந்து 18,000 பேருக்கு 1,486 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. ஆடு மாடு கோழி மற்றும் மீன் வளர்க்கும் விவசாயிகளுக்கும் வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் வந்து நடப்பாண்டில் 2,48,108 விவசாயிக்கு வந்து 129 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. விரைவில் வெளியிடப்படும் என்ன வெளியிடப்படும் பார்த்திங்கன்னா, 17,617 மகளிர் சுய உதவிகளுக்கு 2,755 கோடி கடன் தள்ளுபடி வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 15,88,309 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பலனடைவார்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களிலும் கணினி மயமாக்கும் பணிகள் வந்து நடைபெற்றுருக்கு. இதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களில் நடைபெறும் முறைகேடுகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். ரேஷன் கடையில் காலியாக உள்ள 5,578 விற்பனையாளர்களும் 975 கட்டுநர் பணியிடங்களும் நேர்முக தேர்வு முடிவடைந்து உள்ள நிலையில் தேர்வானோர் பட்டியலில் வந்து மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் விரைவில் வெளியிடப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளதுன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாப்பி நியூஸ் தான். இது மூணு நியூஸில் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க்கை வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.